நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ வைர ஆஞ்சநேய திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பகுதியில் வைரமலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வைர ஆஞ்சநேயர் திருக்கோவிலானது அமைந்துள்ளது. வைரமலை ஆஞ்சநேயர் கோவில் திருப்பணிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மகா சுதர்சன ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. முன்னதாக மூலவர் வைர ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு விசேஷ திருமஞ்சனம், நாடி சந்தானம், யாத்ரா தானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித தீர்த்த நீரை கொண்டு வைர ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா நடைபெற்ற பிறகு ஸ்ரீ வித்யா கணபதி, ஸ்ரீ வைர ஆஞ்சநேயர் மகா திருமஞ்சன அலங்கார தரிசனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து ஆஞ்சநேயரின் அருள் பெற்று சென்றனர். புவனகிரியில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலில் புதிதாக கொடிமரம் நடும் விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று கொடிமர தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பழமையானதாக இருந்த நிலையில் இதனை புதுப்பிக்க வேண்டுமென பக்தர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். அதன்படி இக்கோவில் அனைத்து பகுதியும் இடித்து அகற்றப்பட்டு மீண்டும் புதிதாக அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன்படி இதன் ஒரு பகுதியாக கோவிலுக்கு புதிய குடிமரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் அங்காள பரமேஸ்வரி கோவில் பக்தர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். ஊர்வலமாக வீதிகளில் எடுத்து வரப்பட்ட புதிய குடிமரம் பல்வேறு மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவில் முன்பாக நடப்பட்டது. இந்நிலையில் இந்த புதுப்பிக்கப்பட்ட கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வர இருக்கின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அவையர் குப்பம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயங்கள் மற்றும் பரிவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன சம்ரோக்ஷண மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரவு திருவீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அவையர் குப்பம் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், எல்லையம்மன் மற்றும் கிராம தெய்வங்களுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பட்டணம் கிராமம் தெற்கு எல்லையில் குவளையங்காக்க கோவில் கொண்டுள்ள அருள்மிகு பொம்மி சமேத ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ அம்மச்சார் அம்மன், ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ நாகாத்தம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கணபதி பூஜை, வாசு சாந்தி ஹோமம், பிரவேச பலி, யந்திர நவரத்னம், பஞ்சலோக பிரதிஷ்டை, அஷ்டபந்தன சமர்ப்பணம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் யாகத்தில் பூர்ணாகதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோ பூஜை, நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து தீர்த்தக்கடம் புறப்பாடு மகா தீபாராதனையுடன் நடைபெற்றது. மேலும் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ அம்மச்சார் அம்மன், ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நம்ம வீட்டு நாகராஜ் ஐயர், பட்டணம் வாழ் குடிமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் மண்டல பூஜை நிறைவு, 108 சங்காபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார்.
கும்பாபிஷேகம் நிறைவுற்று நேற்று மண்டல பூஜையின் 48வது நாளை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு 108 சங்கங்கள் புனித தீர்த்த குடங்களுடன் சிறப்பு யாக வேள்வி அமைக்கப்பட்டு சிறப்பு யாகங்கள் நிறைவுற்று மூலவர் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, 108 சங்கு, கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற வதானேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி வியாழனை முன்னிட்டு மேதா தர்ஷனாமூர்த்திக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான வதானேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. குரு பரிகார ஆலயமான இங்கு ரிஷபதேவரின் கர்வத்தை இறைவன் அடக்கியதாக புராண வரலாறு கூறுகிறது. இதனிடையே இவ்வாலயத்தில் கார்த்திகை மாத கடைசி வியாழக்கிழமையை முன்னிட்டு மேதா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு தங்க கவசத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சுவாமிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.